வணக்கம். இந்த வீடியோல வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்துல தேவையான காய்கறியை போட்டுக்கலாம். அப்புறம் அதை ஒரு 7 விசில் வர வரையும் குக் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தாம நம்ம பாயில் பண்றோம். சோ பாயில் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுனா அது நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம அந்த பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ இங்க நாங்க எடுத்துறோம். அதை நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அதை பிசைஞ்சுக்குங்க. இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு அது. அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, அதுவும் ஆப்ஷனல் தான் சாட் மசாலா. அப்புறம் கொஞ்சம் ஆம்சூர் பவுடர், அதுவும் ஆப்ஷனல். மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கோரியாண்டர் பவுடர், அதுவும் ஆப்ஷனல். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அது. அப்புறம் அந்த மிக்ஸ் ஆன அந்த சப்ஸ்டன்ஸை ஒரு நமக்கு தேவையான ஷேப்புக்கு மாற்றிடலாம். அதாவது அந்த கட்லெட்டுக்கு உண்டான ஷேப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து உருட்டி ஒரு தேவையான ஷேப்புக்கு கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போது இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் அதாவது ஒரு தனி பிளேட்டில் அந்த பிரெட் க்ரம்ஸை போட்டுங்க. அப்புறம் ஒரு பேட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், அதாவது கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி மைதா ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அப்புறம் அதோட கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது பார்க்க அந்த பால் மாதிரி இருக்கும் கொஞ்சம். இப்போ நம்ம அந்த ஷேப் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து அந்த நம்ம கலந்து வச்சுருக்க சப்ஸ்டன்ஸில் போட்டு முக்கி எடுத்து அப்புறம் அதை பிரெட் க்ரம்ஸோட நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா ஷேப்புக்கும். நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க லிக்விட் ஐட்டத்தோட அதை டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். அப்படியே வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடாகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம அந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கட்லெட் ஷேப்பை உண்டானதை அதை உள்ளே போடலாம். எண்ணெய்களை போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். அந்த ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த கலரே நல்லா பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதே மாதிரி மீதி இருக்க பீசஸையும் ஒன் பை ஒன்னாக உள்ளே போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இந்த கட்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் டீ ஸ்நாக் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். ஸோ சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு டீயோட. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு கட்லெட், அது பார்க்கும் போதே தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதோட உங்கள் வெஜ் கட்லெட் ரெடி. ஸோ இது சைட் டிஷ் வந்து சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.